செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு நிச்சயமாக தமிழக அரசியலில் பல மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்பொழுது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி அவருடைய அரசு நடந்து கொள்கிறது, எப்படி செயல்படுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்த்து தான் சொல்ல முடியும். மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிலையான ஒரு ஆட்சி இருக்கணும், குழப்பமில்லாத ஆட்சி தமிழகத்தில் நடைபெற வேண்டும் என்பதில் மத்திய அரசாங்கம் நிச்சயமாக அதை விரும்புகிறது. இன்றைக்கி ஆளுங்கட்சியில் இருக்கிற இந்த செல்வி ஜெயலலிதா அவருடைய இழப்பின் காரணமாக ஏற்பட்ட இந்த வெற்றிடம் அல்லது சில என்ன அந்த இன்ஸ்டெபிலிட்டி, இது வந்து தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கையோ அல்லது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளையோ எந்த சிக்கலும் வரக்கூடாதுங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் துணை இருக்கிறது. இது தமிழ்நாடு மாத்திரமில்லை, எந்த மாநில அரசாங்கமும் கூட ஸ்டேபிளாக இருக்கணும், நிலையான ஒரு அரசாங்கம் அந்தந்த மாநிலங்களில் இருந்தால்தான் அந்த மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு அது நல்லதாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அந்த விதத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்கம் உறுதுணையாக இருக்கிறது. இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கண்ட்ரோல் அதிமுக பண்ணுது அல்லது கொல்லைப்புற வழியாக ஆட்சியை பிடிக்க பார்க்குது, இதெல்லாம் எதிர்கட்சிகளுடைய தரமற்ற விமர்சனங்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு தமிழக மக்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த ஆதரவும் இருக்க வேண்டும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கத்தோடு இருக்க விரும்புகிறது. நாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த கன்னியாகுமரியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிஜேபியை சார்ந்தவர். அதனால் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வேலை இல்லைன்னு சொன்னால், இப்போ பிஜேபி இங்கே எம்பி நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம், ஆனால் காங்கிரஸுக்கு எத்தனை எம்பி இருக்கிறாங்க? இன்னும் கிடையாது. திருநாவுக்கரசு அவர்கள் தங்களுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கு முடிந்தால், அது தமிழ்நாட்டில் முடியுமான்னு தெரியல, முடிந்தால் அதற்கான முயற்சி செய்யட்டும். பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிறது 282. திரு திருநாவுக்கரசு அவருடைய தலைவர் சோனியா காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்று பிறகு, சுதந்திரம் பெற்ற பிறகு காங்கிரஸ் கட்சி எமர்ஜென்சி காலத்தில் கூட, ஜனநாயக படுகொலையாக விமர்சிக்கப்பட்ட இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சி காலத்துக்கு பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளை இந்திரா காந்தியினுடைய காங்கிரஸ் கட்சி பெற்றது. ஆனால் இப்பொழுது திருநாவுக்கரசர் அவர்களுடைய தலைவர் சோனியா காந்தி அவர்கள் தலைமையிலே, ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையிலே பாராளுமன்ற தேர்தலை சந்தித்து அவர்கள் பெற்ற இடங்களுடைய எண்ணிக்கை 44. இந்திய நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியாக வரணும்னா கூட 10% இடங்களை பெற்றிருக்க வேண்டும். நாடாளுமன்றத்தினுடைய மொத்த எண்ணிக்கையில் இடங்களில் 10% எண்ணிக்கை இடங்கள் பெற்றிருக்க வேண்டும். எதிர்கட்சியாக வருவதற்கு கூட மக்கள் இவர்களை அனுமதிக்கவில்லை. அப்படிப்பட்ட திருநாவுக்கரசர் அவர்கள் அவர்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை பார்க்கட்டும், அதற்கான வேலைகளை முடிஞ்சால் செய்யட்டும், மக்கள் ஏற்றுக்கிறார்களா பார்ப்போம். 2014 பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்த 14 மாநில சட்டமன்ற தேர்தலில் 12 மாநில சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இன்றைக்கி காங்கிரஸ் எத்தனை மாநிலங்களில் ஆட்சி பொறுப்பில் இருக்குது? மிகப்பெரிய மாநிலங்களான மிசோரம், மேகாலயா, இந்த போன்ற மாநிலங்கள் தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருக்கே தவிர பெரிய மாநிலங்கள்லாம் ஆளுங்கட்சி கிடையாது, எக்ஸப்ட் வேணா கர்நாடகா.